வணக்கம், நான் உங்கள் தீரன் டவன்சி. இந்த வீடியோவில் நம்ம 500 ரூபாக்கு கீழே ஒரு 2 நாள் ட்ரெக், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டெம்பிள் விசிட்டும் பருவதமலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பருவதமலைக்கு போகும்போது நீங்கள் எப்படி போகணும், அங்கே போனால் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீலாகில் பார்க்க போகிறோம். பருவதமலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து 175 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி போகிற தூரம் விட ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் எடுத்திங்கன்னா வேலூர் வரைக்கும் போயிட்டு வேலூர் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பருவதமலை போய் ரீச் ஆகிடலாம். ரோடெல்லாம் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும், ஒரே ஒரு வண்டி தான் இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் போனால் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கும், எங்கே வேணால் நீங்கள் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பருவதமலைக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ரிக்கு ஏறணும் மேலே. நீங்கள் வந்து சாட்டர்டே காலையில் கிளம்பிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் வந்து அங்கே ரீச் ஆயிடுவீங்க. மத்தியானம் ரீச் ஆகிட்டு மெதுவாக ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் மேலே போயிடலாம். ஸோ ஈவினிங் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ராத்திரி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வரலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆகிற மொத்த செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பருவதமலையில் ரீச் ஆகிட்டு நீங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக படிக்கட்டாக தான் இருக்கும். ஒரு 2 பேர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வழியில் வந்து நிறையா சாதுஸ்லாம் இருந்தாங்க, நிறையா முனிவர்கள்லாம் இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம வந்து படிக்கட்டில் ஏற ஏற சரி மலை வந்து ஃபுல்லாக இப்போ போக போக படிக்கட்டை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஏறிட்டுருக்கே இருக்க தான் தெரிஞ்சுது அது வந்து வெறும் ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து மலையில் ஏறும்போது வழியில் வந்து நிறையா குரங்குகள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கையில் வந்து ஒரு குச்சி வச்சுக்கணும், இல்லைனா அது உங்களை நிறுத்தி உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு செக் பண்ணும். பேகுக்குள்ளே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க, பிஸ்கட் பேக்கெட் வச்சுருக்கீங்க, பேகை வந்து தனியாக விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா அது பேகை எடுத்துகிட்டு போய் ஜிப்பை திறந்து அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கும். நீங்கள் வந்து ஒரு இயற்கையை சார்ந்து ஒரு ட்ரெக் பண்ணணும், மலை ஏறணும், மலை ஏறி ஒரு சிட்டி லைஃப்பை வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு 2 நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் வந்து நீங்கள் கையில் குச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து பக்கத்துலேயே வராது, அது தூரத்துலேயே நின்றுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து தைரியமாக உங்ககிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வந்து பிடுங்கி திங்கும். மேலே ஏற ஏற கீழே வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மேலே வந்து அப்படியே கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போகும்போது வந்து சரியான மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருந்தது, அதனால் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது. குரங்கெல்லாம் வந்து லைனாக உட்காந்து பெயின் பார்க்குறது, மசாஜ் பண்ணிக்கிறது, அது மாதிரி வந்து ஃபேமிலியாக உட்காந்து அதோட வேலையை அதை பார்த்துட்டு இருந்தது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் நிறையா பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பார்த்தேன். இந்த பருவதமலை அப்படிங்கிற மலை என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக இந்த மலையில் வந்து ஏறி மேலே வந்து இருக்கிற அந்த சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு அங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான மலை. சவுத் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போது கொழுக்கு மலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து ட்ரெக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து 1935 ஃபாரினர்ஸ் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி வந்து கட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே உலகத்திலே ஹையஸ்ட் டீ ஃபேக்ட்ரி இந்த வேர்ல்டு வந்து அதுதான். அதை விட வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கும் அதாவது இறையாண்மையை தேடி வரக்கும் தான் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ போகிற வழியில் நிறையா இடத்துல வந்து கோயில் இருக்குது, மண்டபங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து கரண்ட்டு டார்ச் லைட்டு எதுவுமே இல்லாதப்போ மக்கள் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஏறுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த படிக்கட்டுலாம் தீர்ந்ததுக்கப்புறம் இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே வந்து பாறையாக இருக்குது. அந்த பாறையை வந்து நீங்கள் ஏறணும். இங்கே வந்து எந்த சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட ஓன் தான். ஸோ மேலே போகும்போது இது மாதிரி சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சன்லைட் வந்து இதமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கூலான ஒரு கிளைமேட்டுக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே, படிக்கட்டை நம்ம தாண்டிட்டோம், இப்போ பாறையாக இருக்குது, இதுதான் வந்து இருக்க போகுது, ஏறிடலாம் அப்படின்னு நினச்சி ஏற ஆரம்பித்தேன். நான் ஏற ஏற அந்த எல்லோ சன்லைட்டும் அதுக்கப்புறம் ஜில்லுன்னு காற்றும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரா ட்ரெக் ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இதை தாண்டி மேலே போக போக தான் தெரிஞ்சது இது ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து கடப்பாறை மலை கம்பிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் 1 செகண்ட் பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து கம்பிப்பாறை அப்படின்னு சொல்கிற ஏரியா. அங்கே வந்து நடுவில் ஒரு கம்பி மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பியை பிடிச்சி நீங்கள் ஏறணும். இது ஏறும்போதே உங்கள் முட்டியெல்லாம் வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடும்.
அதையும் தாண்டி மேலே வந்ததுக்கப்புறம் இறங்குறவங்களாம் சொல்லுவாங்க, பாஸ் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது, இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம்புறுத்திட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. என்னடா அப்படி பயம்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலையை நீங்கள் ஏறி ஆகணும், கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற செவரு மாதிரியே இருக்கும். இதில் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அவங்க வந்து கடப்பாறையை குத்தி நல்லா ஆழமாக இறக்கி வச்சுருக்காங்க. அந்த கடப்பாறையை பிடிச்சி 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 நீங்கள் மேலே கிளைம் பண்ணி போகணும். இது வந்து முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை நீங்கள் போகணும். ஏன்னா இங்கே வந்து எந்த சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது, உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில். நீங்கள் சப்போஸ் இதை விட்டுட்டீங்க, ஒரு கையை விட்டுட்டீங்க, விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி தூக்குறது, யார் தூக்குவா எதுவுமே தெரியாது. இங்கே ஏதாவது உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கூட கீழே வந்து தூக்கிட்டு போகணும், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாளே போயிடும். ஸோ நீங்கள் பார்க்குற படிக்கட்டில் தான் மேலே ஏறி போகணும். நான் இப்படி பயமுறுத்துறேன் அதனால உங்களுக்கு லைக் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஏற முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் ஏறும்போது இங்கே வந்து குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க, அதுக்கப்புறம் வயசான லேடிஸ் வராங்க, வயசான தாத்தாலாம் வந்து ஏறுறாங்க. அவங்களோட வில் பவர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சிவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் ஏறுறாங்க. ஸோ இதுதான் கம்பிப்பாறை. இந்த கம்பிப்பாறையில் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கணும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4500 மீட்டர்ஸ் அபோவ் சீ லெவலுங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேற ஊரில் இருக்கிறதுக்கு சமம், அவ்வளோ ஹைட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து இன்னும் விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணோம், அங்கே தான் கோயில் தெரியுது பாருங்கள், அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது நான் 500 கீழே ரெண்டு நாள் ட்ரெக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து மௌனகுரு ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்குங்க. ஆமாம். ஸோ மௌனகுரு ஆசிரமத்தில் வந்து அவங்க 3 நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அங்கே ராத்திரி நீங்கள் தங்கிக்கலாம். அதனால அது அன்னதானமாக அவங்க வந்து ஒரு 20 செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் உங்களோட நன்கொடையும் கொடுக்கலாம். ஸோ இதுதாங்க கோயிலோட டாப். கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 தான் இருக்கும் கோயில். ஆனால் இது வந்து அவ்வளோ வருஷம் பழமையான கோயில், அவ்வளோ பேர் எங்கெங்கேயோ இருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பர்வதமலையை வந்து விசிட் பண்ண போகிறீங்கன்னா நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஒரு சின்ன சாக்லேட் கவர் கூட நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து அங்கே போடாதீங்க, குப்பையை போடாதீங்க. 1000-2000 மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ஆனால் இப்போ இந்த கடைசி 30 போயிட்டு வரவங்க தான் அங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டிலு, சாக்லேட் கவரு, வாட்டர் கேன் கவர் அது இதுன்னு சொல்லிட்டு குப்பை பண்ணிவிட்டு இந்த இயற்கையை வந்து கெடுக்கிறாங்க. நம்ம அதை பண்ணாமல் இங்கே போயிட்டு வந்தாலே அது வந்து இந்த இயற்கைக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக போங்க. மேலே வந்து உங்களுக்கு நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். பெரிய இடி தாங்கி ஒன்று வச்சுருக்காங்க, அந்த சூழல் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, அது வந்து உங்கள் ஹைட்டை விட பெரிய ஹைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட ஒரு வைப்ரேஷனே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைப் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அதை உணர்வீங்க. யாருக்கெல்லாம் ட்ரெக்கு பிடிக்குமோ அவங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக போகலாம். யாருக்கெல்லாம் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு இறையாண்மையை தேடி நீங்கள் போகிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலாக போகிறீங்க அப்படின்னா உங்களையும் வந்து இந்த பருவதமலையை வந்து கண்டிப்பாக ஃபெயில் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பருவதமலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீலாக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். வீலாக்ஸ் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் நிறையா வந்து நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன், அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக போடுவோம்.